வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மே 6ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரை மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிப்பு. மளிகை, காய்கறி, பலசரக்கு கடைகள் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் என அறிவிப்பு. அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க வேண்டும் என உத்தரவு. பயணிகள் ரயில், பேருந்துகள், டாக்ஸியில் 50% இருக்கைகளில் மட்டுமே பயணிக்க அனுமதி. முதல்வராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலினுடன் தலைமைச் செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ஆலோசனை. ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையை விரிவுபடுத்தவும் கொரோனா தடுப்பு பணிகளை துரிதப்படுத்தவும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்திய நிலையில் புதிய கட்டுப்பாடுகளும் அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசி விலை நிர்ணய கொள்கையை பரிசீலனை செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 18 முதல் 44 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசியை மாநிலங்களும் தனியாரும் நேரடியாக கொள்முதல் செய்ய அனுமதித்த நிலையில் நடவடிக்கை. தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக மு க ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுகிறார். தேர்தலில் அதிமுக தோல்வியால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் இபிஎஸ். ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக தமிழக ஆளுநர் அறிவிப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. புதுச்சேரியில் ஆட்சியமைக்க துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோரினார் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி. முதல்வராக ரங்கசாமிக்கு பாஜக ஆதரவளித்த நிலையில் ஆளுநருடன் சந்திப்பு. பெட்ரோல் டீசல் விலை 17 நாட்களுக்கு பிறகு உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 12 காசும் டீசல் 15 காசும் அதிகரிப்பு. கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை ஒரே இரவில் அதிகரித்துவிட முடியாது என சீரம் இன்ஸ்டிடியூட் தலைவர் அதார் பூனாவாலா தகவல். மருந்தை விரைந்து வழங்குமாறு பல்வேறு தரப்புகளிலிருந்து நெருக்கடிகள் அதிகரிக்கும் நிலையில் விளக்கம். ஆக்ஸிஜன் அளவு சரியாக இருந்து மெலிதான கொரோனா அறிகுறிகள் இருந்தால் சிடி ஸ்கேன் எடுக்க தேவையில்லை என டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் அறிவுரை. அடிக்கடி சிடி ஸ்கேன் எடுத்தால் புற்றுநோய் வரும் அபாயம் என்றும் எச்சரிக்கை. கர்நாடகாவில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் கொரோனா நோயாளிகள் உட்பட 24 பேர் உயிரிழப்பு. விசாரணைக்கு உத்தரவிட்டது மாவட்ட நிர்வாகம். இரண்டாவது அலையின்போது விதிக்கப்பட்ட பொது முடக்க கட்டுப்பாடுகளால் 75 லட்சம் பேர் வேலை இழப்பு. பொருளாதார கண்காணிப்பு அமைப்பு ஆய்வில் தகவல். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு 4 மாதங்கள் வரை ஒத்திவைப்பு. எம்பிபிஎஸ் இறுதியாண்டு மாணவர்களை மூத்த மருத்துவர்கள் கண்காணிப்பின் கீழ் கொரோனா சிகிச்சையில் ஈடுபடுத்த அனுமதி. அக்னி நட்சத்திரம் இன்று முதல் தொடக்கம். மே 29ஆம் தேதி வரை கோடை வெயிலின் தகிப்பு அதிகரிக்கும். இங்கிலீஷ்ல பேச தெரியாம கஷ்டப்படுறீங்களா? சேர்ந்துடுங்க டே டு டே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர்.